மதுரையைச் சேர்ந்த இஸ்மாயில் சவுதி அரேபியா தமாம்லேருந்து கேட்குறாரு. அதாவது ஃபர்லான தொழுகை, லுஹர் அசர் இஷா தொழுகை பயணத்தில் இருக்கும்போது சுருக்கி தொழுவதற்கு அனுமதி உண்டு, அதுபோல் மகரிப் ஃபஜர் ஜும்மா சுருக்கி தொழ அனுமதி உண்டா கேட்குறாரு. மகரிப் 3 ரகாத் 1 ரகாத் தொழலாமான்னு கேட்குறாரு. ஃபஜர் 2 ரகாத்துக்கு பதிலாக 1 ரகாத் தொழலாமா, ஏன்னா அந்த 4க்கு 3க்கு இருக்கிறது. இந்த ஜும்மாவுக்கு மகரிப்புக்கு ஃபஜருக்கெல்லாம் சுருக்கி தொழ அனுமதி உண்டான்னு கேட்குறாரு. இதையுமா கேட்பாங்கன்னு நினச்சிட்டு உள்ள படித்து பார்த்தா வேற ஒரு விஷயத்தில் கேட்குறாரு. இப்படிமா யாரும் கேட்பாங்க, எல்லாருக்கும் தெரியுமே கசரு செய்வது என்பது 4 ரகாத்துக்கு மட்டும்தான், மகரிப்பு அப்படி தான் தொழணும், ஃபஜர் அப்படி தான் தொழணும், ஜும்மா அப்படி தான் தொழணும், பெருநாத்துல அப்படி தான் தொழணும், இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோமே, அதில் போய்கிட்டு எப்படி சுருக்கி தொழுவது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை வச்சு கேட்குறாரு. என்ன செய்கிறார்னு கேட்டால், சமீபத்தில் மதுரையில் டிஎன்டிஜே பள்ளியில் ஜும்மாவின் போது 2 ரக்காத்து தொழுகையை 1 ரக்காத்தா இமாம் தொழுவித்தார். காரணம், குழந்தை அழுகிறது என்று கூறி தொழுகை முடித்து விட்டார். அவரை இப்படி தொழலாமா என்று கேட்டேன், தொழ அனுமதி உள்ளது என்று கூறி இந்த ஹதீஸை அவர் சொன்னாராம். எந்த ஹதீஸு, நான் நீண்ட நேரம் தொழுவிப்பதற்காக நான் நிற்பேன், அப்போ குழந்தையோட அழுகை சத்தத்தை கேட்பேன், அதுக்காக நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன் என்று ரசூலுல்லா சொல்லியிருக்கிறதுனால நான் ஜும்மா தொழுதுட்டு இருக்கும்போது குழந்தை அழுகை சத்தம் கேட்டுச்சு, அப்போ 2 ரக்காத் தொழுதா அதை பாதிக்கும், 1 ரக்காத்துல முடிச்சுட்டேன். எந்த மாதிரி போயிட்டாங்கன்னு பாருங்க, மார்க்கத்தில் எவ்வளோ கூமுட்டைகளை எல்லாம் தாயிகளாகவும் இமாமங்களாக இது நடஞ்சாங்கன்னு தெரியலை. அவர் கேட்டிருக்கிறார், ஆளோட தான் சொல்கிறேன், இப்ராஹிம் என்பவர், எல்லாரும் இஸ்மாயில் என்பவர், இருப்பு சவுதி அரேபியா, தம்மாமு மதுரைக்காரர், மதுரையை சேர்ந்த பலருக்கும் தெரியும், எனக்கு கூட நிறைய ஃபோன் பண்ணலாம் பேசியிருக்கிறாரு. அப்போ இவர் ஒரு இது போலியான ஒரு அட்ரஸ்லாம் இல்லை, கரெக்டாக தான் கேட்குறார், மதுரையில் நடந்த சம்பவம்னு சொல்கிறார், உண்மையாக பொய்யாங்கிறது அவர் தான் பொறுப்பாளி, அவர் கேட்டபடி இருக்கும் என்று சொன்னால் அப்போ இவர்கள் என்ன மாதிரி இந்த முட்டாள்களை மூடர்களை வந்து இந்த அறிஞர்களாக ஏற்றுக்கொண்டு தானும் கெட்டு மக்களையும் கெடுத்து விடுவார்கள்னு சொல்கிறாங்களே, அது அப்படியே பொருந்ததா இல்லையா, இது அர்த்தம். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இது அவர் சொல்லக்கூடிய செய்தி எங்கே இருக்குன்னா புகாரியில் 707வது ஹதீஸில் இருக்குது. என்ன இருக்குது, நான் வந்து தொழுகுவதற்காக நான் நீண்ட நேரம் தொழுவதற்காக வேண்டி இன்னில் அக்கும சலாத்தி உரியதோ அன் தவிலபிகா, தொழுகையை நீண்ட நேரம் நீட்டுவதற்காக எண்ணத்தில் நான் வந்து தொழுகையில் நிற்பேன், நிற்கும் பொழுது ஃபஸ்மோ புகா சபி சிறுவனுடைய அழுகை குரலை கேட்பேன், இப்போ அத்த ஜபோசபி சலாத்தி, உடனே நான் தொழுகையை சுருக்கி கொள்வேன், கராகியத்தை அண்ணா சுக்கலா உம்மிகி, அந்த குழந்தையுடைய தாயாருடைய மனசை வந்து புண்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக செய்வேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற ஒரு செய்தி புகாரியில் 707வது ஹதீஸில் இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்காங்க, குழந்தை அழுகு சேர்த்துக்கணும் சுருக்கி சுருக்குறேன்னா என்ன அர்த்தம், பெருசு பெருசாக ஓதி தொழுவாமல் கொஞ்சம் குறைச்சி தொழுவுன்னு அர்த்தமா, ரகாத்தே குழச்சி பண்ண, இப்போ 2 செய்தாக்குள்ள 1 செய்தா செய்வீங்களா, அப்போ ருக்கு விட்டுட்டு என்ன செய்ய வேண்டியது, அப்படி போயிட வேண்டியதான, அப்போ அப்படி தான் சுருக்குறேன்னு அர்த்தம், சுருக்குறேன்னு அந்த அளவை குறைக்கிறது அடிப்படையான ரக்காத்தை குறைக்கிறன்னு அர்த்தம் வருமா. அப்போ இதுக்கு விளக்கமாக என்ன வருதுன்னா, முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு அறவுரையாக வழங்கக்கூடாது. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், இதே விஷயம் அனசரில் நான் சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்மோ புகா சபி மா உம்மிஹி, அனசரில்லான்னு சொல்கிறாங்க, தாயோடு இந்த குழந்தை வந்து அழுகிற சத்தத்தை வந்து ஒஹோஃபி சலாத் ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கும் போது கேட்பார்கள், கேட்டுவிட்டு இப்போ எக்கரோ பிசூரத்தில் ஹஃபீஃபா ஓ பிசூரத்தில் கசீரா, சின்ன சின்ன சூறா ஓதுவார்கள், இதுதான் சுருக்குறது. சுருக்குறேன்னா என்ன அர்த்தம், குழந்தை அழுக சத்தம் கேட்குது, நீங்கள் வாட்டு அழிப்பிலாமல் தாளிகளுக்கு தவிர ஓதிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு நீ பாட்டிட்டு குழுகளை அதுன்னு ஓதி முடிச்சிட வேண்டியதான். அப்போ இந்த சூறாவுடைய சைஸை தான் குறைக்குவாங்க. சூறா மாதிரி என்ன செய்வாங்கன்னா, ருக்குவில் செய்கிற தஸ்பி இருக்கும்ல, கொஞ்சம் கூட நேரம் நிற்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறலாம். சஜ்தாவில் வந்து நமக்கு அனுமதி குறைஞ்சபட்சம் 3 தான் இருக்கிறது, 5 தடவை சொல்லி நினச்சா கூட 3 ஆக்கிக்கிறலாம். அப்போ எந்த அளவுக்கு சுருக்கணும் என்றால், பேசிக்கை சுருக்கிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா உள்ளதை என்ன செய்யலாம், சுருக்கி கொள்ளலாம். அப்போ குறைந்தபட்சம் என்னது, 3 ஆயத்து ஓதணும்னு இருக்குது, அதையாவது ஓதிடணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எப்படி சுருக்குவார்கள் என்ற விளக்கம் முஸ்லீம் நூலில் இருக்கிறது. இப்போ எக்கரவு பிசூரத்தில் ஹஃபீஃபா, லேசான சூறாவை என்ன செய்வாங்க, ஓதுவார்கள். இன்னொரு அறிவிப்பில் பிசூரத்தில் கசீரா, சின்ன குட்டி சூறா ஓதுவார்கள். அப்போ குழந்தை அழுகை சத்தம் கேட்பதற்காக வேண்டி ரக்காத்துடைய எண்ணிக்கையை குறைக்க மாட்டார்கள். அப்போ இவங்க எந்த அளவுக்கு குறைக்கிட்டாங்கன்னு பாருங்கள். இது என்றைக்கு நடந்துச்சுன்னா, ஒரு 1 வருஷத்துக்கு முந்தின கேள்வி இது. அந்த 1 வருஷத்துக்கு முந்தைய இந்த கேள்வியை கேட்கக்கூடிய யாராவது இப்படி ஒரு இந்த இவங்க மர்க்கஸில் மாட்டி இந்த மாதிரி ஜும்மாவை நாசப்படுத்திருங்கன்னு சொன்னால், ஒரு அதுக்கு பதில் அடைஞ்சிருங்க,
மாற்று பரிகாரமாக அதை வந்து வேண்டுங்களாரி உங்களை மீறி போனது தானே வேண்டும் கலாவாக்கலையில் அதனால நினைஞ்சுங்க அது இப்போ சும்மா திருப்பி சொல்ல முடியாது அது லோகரை ஒரு கனெக்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கிறங்க தொழுது கொள்ளுங்கள் இல்லாட்டி வீணா போச்சுருது அல்ல தவபா செஞ்சுக்கிறங்க அது மாதிரி நடந்தேன் அது ஒரு விஷயம் ஆனால் இப்படி எல்லாம் ஒரு இருக்கிற அளவுக்கு மோசமாக போச்சு.